வணக்கம். மக்களின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உமா. புத்தகங்கள் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிகச்சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் புத்தக வாசிப்பு அப்படின்றது, தொடர் புத்தக வாசிப்புங்கிறது தான் மனிதர்களினுடைய வாழ்க்கையை பல்வேறு மாற்றங்களை, மிக நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத உலகத்தினுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியும். ஏனென்றால் ஆகச்சிறந்த மனிதர்கள், உலகத்தினுடைய ஆகச்சிறந்த மனிதர்கள் என்று கருதப்பட்டவர்கள், இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே பார்த்தீங்கன்னா இந்த புத்தகங்கள் அப்படிங்கிறதும், தொடர் புத்தக வாசிப்பு அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய, ஒரு இன்றியமையாத ஒரு இடத்தை வந்து பிடித்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொருவருமே வந்து அந்த புத்தகங்களை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து படிக்கும்போது உண்மையிலேயே நமக்கு வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ஒரு புத்தகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம படித்து பார்க்கும்போது தான் அந்த புத்தகங்களினுடைய அருமை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது குழந்தைகளுக்கு நிறைய பரிசுகள் கொடுப்போம். ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த பரிசு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னாராம், புத்தகம் தான் வந்து ஆகச்சிறந்த பரிசு அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார்லி சாப்ளின், நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நடிகர், அவர் வந்து அவருடைய படத்திற்கு முன்பணம் கொடுக்கப்படும் போதெல்லாம் அதில் முதல்ல ஒரு $100 வந்து புத்தகங்கள் வாங்குறத வந்து அவருடைய ஒரு வழக்கமாகவே வந்து அவர் வச்சுட்டு இருந்திருக்கார். அதே மாதிரி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அறிவியல் அறிஞர், அவர்கிட்ட கேட்கும்போது எத்தனையோ கண்டுபிடிப்புகள் வந்து மனிதன் வந்து கண்டுபிடிச்சிருக்கான், ஆனால் மனிதனுடைய கண்டுபிடிப்புகளிலேயே மிகச்சிறந்தது எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கருதுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, புத்தகம் தான் வந்து மனிதர்களுடைய கண்டுபிடிப்புகளிலேயே மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு அப்படின்னு அவர் சொன்னாராம். அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா, அதாவது தூக்கு கயிறுக்கு முத்தமிடப் போகின்ற அந்த கடைசி நிமிடம் வரை வந்து புத்தகங்களை வாசித்து கொண்டிருந்தவர்கள் தான் வந்து பகத்சிங்கும் உமர் முக்தார், இவங்க ரெண்டு பேருமே. அதே மாதிரி அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து அவருடைய அறுவை சிகிச்சையையே வந்து ஒரு புத்தகத்தை படித்து முடிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அடுத்த நாளைக்கு வந்து தள்ளி வைத்தவர் வந்து பேரறிஞர் அண்ணா. அதே மாதிரி இங்கேருந்து மும்பைக்கு வந்து அவர் வந்து பயணம் பண்ணும்போது கார்லேயே பயணம் பண்ணாராம். 3 நாட்கள் ஆகும் இங்கேருந்து போகணும்னா, இப்போ கிடையாது அவருடைய காலத்தில். அப்படி போகும்போது ஏன் நீங்கள் வந்து விமானத்தில் போயிருக்கலாமே, 3 நாட்கள் செலவழித்து எதுக்காக போகணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லை ஒரு 10 புத்தகங்கள் இருக்குது, அது படித்து முடிக்கப்பட வேண்டிய ஒரு 10 புத்தகங்கள் இருக்குது, அதற்கான நேரத்தை வந்து நான் இந்த பயணத்தில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு புத்தகங்களை வந்து காதலித்த தலைவர்கள் வந்து இங்கே உண்டு. அவர்களுடைய வாழ்க்கையே வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும். புத்தகங்களை வந்து எப்படி வந்து பெண்களுக்கான ஒரு விஷயமாக பார்க்கும்போது தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார், கையில் இருக்கின்ற அந்த கரண்டியை பிடுங்கி விட்டு நீங்கள் புத்தகங்களை கொடுத்தாலே போதும், பெண்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து நம்ம கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு சொன்னார். அந்த வழியில் வந்த முத்தமிழ் அறிஞர் மறைந்த கலைஞர் அவர்கள் வந்து அதற்காக தான் வந்து அண்ணா 100 ஆண்டு நினைவு நூலகம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு சொத்தை வந்து இன்றைக்கி நமக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஆனால் அது என்ன நிலைமையில் இப்பொழுது இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அடுத்த கட்டம் நமக்கு. இப்படி புத்தகங்களினுடைய அந்த தொடர்ச்சியாக மனிதர்களினுடைய வாழ்க்கையில் அவை பின்னி பிணைந்திருக்கின்ற அந்த விஷயங்கள் குறித்து தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். கடந்த 23ஆம் தேதி, ஏப்ரல் 23ஆம் தேதி உலக புத்தக தினம் என்று உலகமே வந்து கொண்டாடியது. அந்த உலக புத்தக தினம் என்று கொண்டாடப்பட்ட அந்த நாள் வந்து ஷேக்ஸ்பியரினுடைய பிறந்த நாளை வந்து உலக புத்தக தினமாக கொண்டாடுகிறார்கள். அது குறித்தும் அந்த காப்புரிமை, புத்தகங்களுடைய காப்புரிமை, வாசகர்கள் எழுத்தாளர்களுக்குமான அந்த தொடர்பு, எப்படிப்பட்ட ஒரு புத்தக காதல் வந்து இன்றைய இளைஞர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் வந்து பேச போகிறோம். நம்மிடையே எமரால்டு பதிப்பகத்தைச் சேர்ந்த திரு நளினி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று அவர்களுடைய புத்தக அனுபவங்கள், அவருடைய பதிப்பகத்திலிருந்து அவர் பெற்ற அனுபவங்கள், அதோடு வாசகர்களுக்கும் அவர்களுக்குமான அந்த தொடர்பு, எப்படிப்பட்ட புத்தகங்களை மக்கள் விரும்பி படிக்கிறார்கள், இது போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மக்களாகி நீங்களும் உங்களுடைய புத்தக வாசிப்பு அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். திரையில் தெரிகின்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பேசலாம். வணக்கம். வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதர்களினுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தருமே சொல்லுவாங்க, சாதித்த மனிதர்கள் அப்படின்னு நம்ம போய் அவங்கள போய் நேர்காணல் எடுக்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த புத்தகம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது, இந்த புத்தகம் வந்து என்னுடைய சிந்தனையை மாற்றியது, இப்படிலாம் வந்து சொல்கிறத பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு பதிப்பக உரிமையாளராக இந்த புத்தகங்களுக்கும் மனிதர்களுக்குமான அந்த உறவு, இதை பற்றி உங்களுடைய பார்வை. பதிப்பகத்தில் வந்து பார்த்திங்கன்னா புத்தகங்கள் அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதோடவே நாங்கள் வந்து தினம் பேசிக்கிட்டு பழகிக்கிட்டு எங்களுக்கு வந்து மக்களை விட வந்து புத்தகத்தோட பேசுகிறதோ புத்தகத்தோட பழகிறதோ எங்களோட வாழ்க்கையே அதோட வந்து பின்னி பிணைஞ்ச ஒரு வாழ்க்கையாக இருக்குது. அதனால் வந்து எங்களுக்கு என்ன வந்து ஒரு பெரிய விதத்தில் வந்து அதை வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்களையும் அறியாமல் எங்களோட வந்து எக்ஸ்போஷர் ஆர் அவுட்லுக் டு லைஃப், மனுஷங்க, அப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே மாறுது. இது வந்து நிறைய பேர் இதுக்காக முயற்சி எடுத்து செய்கிறதை வந்து ஒரு பதிப்பாளராக எங்களுக்குள்ளே நாங்கள் பார்க்குறது என்னென்னா, எங்களையும் அறியாமே இதெல்லாம் நடக்குது. ஏன்னா அவ்வளோ வந்து எங்களை சூழ்ந்திருக்கிறது அவ்வளோவும் நாலேஜ் அண்ட் விஸ்டம் அப்படிங்கிறது.
அப்புறம் இதை எழுதக்கூடியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் வந்து நாலேஜபிள் பீப்புளாக இருக்கிறதுனால அவங்களோட வந்து அன்றாட நாங்கள் பேசுகிறதும் அவங்களோட பழகிறதுமே வந்து பர்சனலாக ஒரு பப்ளிஷருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐ எம் வெரி ஹாப்பி நான் இந்த லைனில் இருக்கேன். ஏன்னா வந்து நான் தினம் தினம் என்னை வந்து க்ரோ பண்ணிக்கிறதுக்கும் டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் இதை விட ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயும் கிடச்சிருக்காது. ஸ்கூலில் தினம் படிக்கிற மாதிரி தான் இது. அப்போ ஸ்கூலில் படிக்கும் போது வேணால் வந்து விருப்பாமல் கூட போயிருப்போம் நம்ம ஸ்கூலுக்கு. அதுவும் பள்ளிக்கூடம் சொல்லும்போது ஞாபகம் வருது. இப்போ பாடத்திட்டத்தை தாண்டி வந்து வாசிப்பு அப்படிங்கிறது நிறைய பேர்கிட்ட வந்து குறைஞ்சிட்டு ஒரு ஒரு விஷயமா பார்க்குறோம். ஏன்னா வந்து பாடத்திட்டத்தை படிப்பது தான் வந்து அதுக்குள்ளே இருக்கிறத படித்தா போதும், இதுதான் வந்து படிப்பு அப்படின்ட்டு பள்ளிக்கூடத்து குழந்தைகளாகட்டும் கல்லூரி மாணவர்களே கூட வந்து நினைக்கின்ற ஒரு சூழல் இருக்குது. பாடப்புத்தகத்தை தாண்டி நீங்கள் வந்து எப்படி உங்களுடைய வாசிப்பை வந்து நீங்கள் விரிவுபடுத்திருக்கீங்க? அதாவது பப்ளிஷருங்கிற பள்ளிக்கூட காலங்களில் சொல்லுங்க. இப்போ இல்லை, உங்களுடைய சிறு வயதில் எப்படி அது? சிறு வயதில் வந்து நான் வந்து லா பண்ணியிருக்கேன் நான் ஸ்கூல் முடித்த உடனே. அதனால எப்பயுமே வந்து ஹிஸ்ட்ரி மேலே ஒரு அபரிமிதமான ஒரு ஈடுபாடு இருந்தது. அதனால ஹிஸ்ட்ரிங்கிறது வந்து நிறைய படிக்க 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த டேட்டோட அந்த டேட்டு, அந்த டேட்டோட அந்த டேட்டு. அதனால வந்து ஸ்கூல் கரிக்குலமை தாண்டி நான் படிச்சிருந்திருக்கேன் எப்பயுமே. அது இல்லாமல் எனக்கு வந்து என்னோட பேக்ரவுண்ட் அட் ஹோமும் பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்தாங்க, ஹெட்மிஸ்ட்ரஸாக இருந்தாங்க. அதனால படிப்புங்கிறது வந்து ஸ்கூல் பாடம் புத்தகங்களை தாண்டி வந்து படிக்கிறதுங்கிறது ஒரு அதாவது ஒரு தினமே வந்து காத்தால் எழுந்து பல் தேய்க்கிற மாதிரி வந்து நம்ம வந்து காஃபி குடிக்கிற மாதிரி அது ஒரு விஷயமா தான் எனக்கு வந்து என்னோட சூழ்நிலை இருந்தது. அதனால அது ஒரு புதுசாக நான் வந்து பார்க்கல. அப்படியே தான் நூலகங்களை நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க தானே? நிறையவே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த எல்எல்ஏ லைப்ரரிக்குள்ளே போனால் அங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கு அண்ணா சாலையில் அது இப்போ இல்லையே அப்படிங்கிறது ரொம்ப 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 வருத்தமான ஒரு விஷயம் எனக்கு. நிறைய வாட்டி நான் என் பிள்ளைங்களை கூட்டிட்டு போகும்போதெல்லாம் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் இங்கே வந்து எவ்வளோ நேரம் என்னோட வெக்கேஷன் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ படிச்சிருக்கேன் புக்கு அதுவும் அந்த ஸ்கூல் டைம்ல வந்து ஒரு வெக்கேஷன்ல வந்து லீவ்ல போய் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ அது என்ன இதில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த மாதிரி வந்து லைப்ரரிஸு அங்கே வந்து எல்லாமே இதை வந்து ஆக்சுவலாக அங்கே அப்போ நான் நினைக்கிறேன் வந்து லைப்ரரியில் இருந்தவங்க கூட வந்து இதை வந்து சில்ட்ரன் குழந்தைங்க வந்தாங்கன்னா வந்து அது ரொம்ப வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் நடக்குதான்னு தெரியல எனக்கு. அந்த மாதிரி இப்போ நூலகங்கள்னு நம்ம பார்க்கும்போது அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகம் அப்படின்றது வந்து நான் எப்பயும் சொன்ன மாதிரி அது வந்து தமிழகத்திற்கு தமிழர்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுசார சொத்து கருவூலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த நூலகத்தினுடைய முதல் உறுப்பினர் வந்து மறைந்த கலைஞர் அவர்கள் தான் வந்து அதனுடைய முதல் உறுப்பினராக பதிவு செய்திட்டார். ஆனால் இன்றைக்கு அந்த நூலகம் வந்து எந்த செயல்பாடுகளும் இல்லாமல் இருக்கிற ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். இப்படி ஒரு அரசியலோடு கலந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இது? இது வந்து ஒரு பொதுவான ஒரு காரியம் இல்லையா? இதை நீங்கள் உங்களுடைய பார்வை ஒரு பதிப்பாளராக நீங்கள் வந்து அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய இன்றைய நிலையை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? உண்மையாக வருத்தத்தக்க விஷயமா தான் இருக்குது. ஏன்னா வந்து இது வந்து அறிவுங்கிறது பொதுவில் இருக்கிறது, எல்லாருக்கும் உரியது. அதுவும் இந்த மாதிரி ஒரு நூலகம் வந்து உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ அது மாதிரிலாம், அதாவது பப்ளிக் ப்ரைவேட் லைப்ரரிஸ் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கோ ஒரு புக் எடுக்கிறதுக்குமே வந்து சில ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு தான் உள்ளே போகணும்னும் போது இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்டோடதை வந்து எல்லாருக்குமே திறந்து விட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அழகாக வந்து பராமரிச்சாங்கன்னா இன்னும் நிறைய பேர் போய் படிக்கலாம். நிறைய இது டெஃபினட்டாக வந்து சமூகத்துக்கான ஒரு தேவை. இதை வந்து சரியாக கவனிக்கலை அப்படிங்கிறது தான் உண்மையான நிலைமைன்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக இப்போ புத்தகங்கள் பதிப்பாளர்கள் வெளியிடும் போது பதிப்பாளர்களுக்கும் வாசகர்களுக்கு எழுத்தாளர்களுக்குமான அந்த உறவுன்றது நீங்கள் வந்து முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் வெளியிடுவது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்கும். ஏன்னா எழுதி வச்சுக்கிட்டு யார்கிட்ட போய் வெளியிடுறதுன்னு தெரியாமல் எழுத்தாளர்கள் வந்து அவர்களுடைய நிலையே பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்கும். தன்னுடைய எழுத்தை வந்து அச்சில் பாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து அவளோட இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு தான் வந்து அது நிறைவேறும், மற்ற சிலருக்கு வந்து அது கனவாகவே போன ஒரு சூழலெல்லாம் கூட உண்டு. அப்படி இருக்கும்போது அன்றைக்கும் இன்றைக்குமான அந்த வேறுபாடு இன்னைக்கு வந்து ரொம்ப எளிதாக வந்து புத்தகங்களை வந்து வெளியிட்டுற முடியுது இல்லையா, அந்த வேறுபாடை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அதனால் வந்து இப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் எவ்வளோ வந்து ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டடாக இருக்கும் எல்லா விதத்துலேயுமே. அதே மாதிரி தான் வந்து ஒரு பப்ளிஷருக்கும் வந்து ஆத்தருக்கும் கூட வந்து சில நேரத்தில் அது கொஞ்சம் டைல்யூட் ஆயிடுது. இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து முன்னாடி காலத்தில் வந்து அப்படின்னும் போது இப்போ எங்களுக்கு அந்த செட் ஆஃப் ஆத்தர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னமும் எங்கள் குடும்பத்தோட ஒருத்தவங்களாக தான் எங்களோட பயணிச்சுட்டு வராங்க எங்களோட இந்த பப்ளிஷிங் பயணத்தில். ஆனால் இன்றைக்கி இப்போ இருக்கக்கூடிய ஆத்தர்ஸ் இந்த புது நியூ ஜென்ரேஷன் ஆத்தர்ஸ்னால் நான் வந்து
யங் ஆத்தர்ஸை மாத்திரம் சொல்லலை, இப்போ புதுசாக வந்து எழுத ஒரு கடந்த 5 ஆண்டு காலம் இல்லை வந்து 10 ஆண்டு காலத்தில் வந்து எழுத ஆரம்பித்து பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த ஒரு அஃபினிட்டி டு த பப்ளிஷரோ இல்லை வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லையோ அப்படின்னு கண்டிப்பாக நினைக்க தான் தோணும். ஏன்னா பழைய ஆத்தர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க நம்மளோட வந்து முன்னேற்றத்தில் வந்து ஒரு ஈடுபாடோடு நமக்கு கால் பண்ணி பேசுவாங்க, சேல்ஸ் எவ்வளோங்கிறத தவிர நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் இப்போ பேசுகிற ஆத்தர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிஷர் கிட்ட மெயினாக பேசுகிறது என் புக்கு விற்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க, என்ன எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு அதோடு நிறுத்திக்கிறாங்க. அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து ஒரு 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 எல்லா விதத்துலேயும் இணைஞ்சால் தான் வந்து இட்ஸ் அ மியூச்சுவலி பெனிஃபிட்டிங் ரிலேஷன்ஷிப்புங்கிறத புரிஞ்சுக்கணும். நேர்கள் இருக்காங்க, அவங்களுடைய அழைப்போடு நம்ம தொடரலாம் நிகழ்ச்சியை. வணக்கம் மக்களின் குரல். வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. தமிழ் மகள் தஞ்சையிலிருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. புத்தகங்கள் தான் என்னை எல்லாம் செதுக்குனுச்சுன்னு சொல்லுவேன். நிறைய அண்ணாவோட புத்தகங்கள், கலைஞரோட புத்தகங்கள், இன்னும் பெரியாரோட பேச்சுக்கள், இவை எல்லாம் நிறைய படிச்சு வளர்ந்தவன் நானு. அந்த படித்ததுல இன்னைக்கு தமிழ்நாடு வந்து இந்த அளவுக்கு பெண் விடுதலையில ஓரளவு முன்னேற்றம் கண்டிருக்கு, அதே போல மகாராஷ்டிரம் இது மாதிரி முன்னேற்றம் கண்டிருக்கு பெண் விடுதலையில. இது காரணம்னா பெரியாரை போல ஒருத்தர் வந்து மகாராஷ்டிரத்துல இருந்தாரு, ஜோதிலால் புலேன்றவரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் கொடுத்த குரல்கள் அதுல எல்லாம் வந்து நம்ம படித்ததுனாலதான் இன்னைக்கு நம்மளுக்கும், அதாவது ஒரு பெண் வந்து முன்னேறணும் அப்படின்னாக்கா அவ வந்து வலி சுமந்து பழி சுமந்து வெளியே வந்து வந்தாதான் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கறதெல்லாம் இவங்க தான் சொல்லி இருக்கிறாங்க. பெரியார் வந்து முடிய கட் பண்ணிக்கிங்க, நிறைய முடி வச்சுட்டு அதுல வந்து டைம் எடுக்க கூடாது அப்படின்னு எல்லாம் வந்து நிறைய அதிரடியா சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வந்து நாங்கெல்லாம் வளர்றதுக்கு ஒரு பெரிய ஊன்றுகோலா இருந்தது. நான் கல்லூரியில படிக்கும் போது கலைஞரோட நெஞ்சுக்கு நீதி அப்ப அது பெரிய புத்தகம் விலை என்ன நம்ம கையில கொடுக்க மாட்டாங்க எடுத்துட்டு போறதுக்கு, அதனால அந்த புத்தக அறை உள்ள பேனல்லாம் இருக்காது, அதுக்குள்ள இருந்து படிச்சிருக்கிறேன் நானு, அதுக்குள்ள உட்காந்துட்டு படிச்சுட்டு தினமும் கண்டிப்பாக அந்த நெஞ்சுக்கு நிதி பாகங்கள் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சாலே வந்து தமிழகத்தினுடைய மொத்த சமூக அரசியல் வரலாற்றையுமே வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, நன்றிங்கம்மா, உங்களுடைய அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு. இன்னொரு நேரத்தை நம்ம பேசிடலாம். வணக்கம் மக்களின் குரல். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. டாக்டர் கே செந்தில் நாயகம், கல்லூரி நூலகர் ஓய்வு. சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஒண்ணு மேடம், நான் கல்லூரி நூலகர் ஓய்வு கே செந்தில் நாயகம். சொல்லுங்க. அதாவது மேடம், நூலகத்தை பத்தி நல்ல அருமையான சிறப்பான செய்திகள் ஒளிபரப்புறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நன்றி. நமது முன்னாள் பாரத பிரதமர் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து ஒரு முறை அவர் பிரதமரா இருக்கும் போது லிப்ட்ல போகும்போது லிப்ட் திடீர்னு நின்றுடுச்சு. உடனே அவர் வந்து ரொம்ப கடும் கோபத்துல இருப்பாரு, எப்படி அந்த அதிகாரிகள் எல்லாம் திட்டுவார்னு சொல்லி நினைக்கின்ற போது அவர் வந்து வெளியில வந்த உடனே கேட்டாராம், ஏன் அந்த லிப்ட்ல கொஞ்சம் புக்ஸ் வச்சிருக்கலாமே, அந்த நேரத்தில் நான் படிச்சிருப்பேன் பண்டிட் ஜவஹர்லால் நேரு சேர்த்து சொன்னதாக சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் வந்து வெளிநாடு செல்கின்ற போது அப்ப என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து எங்க வந்து நூலகம் அருகில் கல்லூரியில் வந்து நூலகராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கீங்க, கல்லூரி மாணவர்களினுடைய அந்த வாசிப்பு பழக்கம் பற்றி உங்களுடைய அனுபவத்தை நீங்க பார்த்ததை சொல்லுங்க. சொல்லுங்க. சரி, நம்ம இன்னொரு நேரத்தை பேசிடலாம். வணக்கம் மக்களின் குரல். வணக்கம், வணக்கம், இணைப்புல இருக்கீங்களா? நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்புல இருக்கீங்களா? சொல்லுங்க, உங்க தொலைக்காட்சி சத்தத்தை குறைச்சிக்கிட்டு பேசுங்களேன். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். அதை இணைப்பு துண்டிக்கப்பட்டு நினைக்கிறேன். அதாவது இளைஞர்களினுடைய வாசிப்பு பழக்கம், இப்போ அவர் வந்து நூலகர் சொன்னார், கல்லூரியில் வந்து நூலகராக இருந்து ஓய்வு பெற்றவர் பேசும்போது ரொம்ப நல்லா இருக்குது அவங்களுடைய வாசிப்பு பழக்கம் அப்படின்னு சொன்னார். உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் நிறைய புத்தக கண்காட்சிகள் எல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, இன்னும் நிறைய பொதுநல அமைப்புகளோடு கூட நீங்கள் வந்து இணைந்து செயல்பட்டுருக்கிற ஒரு சூழலில் இன்றைய இளைய தலைமுறையினுடைய வாசிப்பு பழக்கம் எப்படி இருக்கு? இன்றைக்கி இருக்க யூத்தோட வாசிப்பு பழக்கம் அப்படின்னா வந்து நான்லாம் இருந்ததை விட, நான் இருந்தபோது படித்ததை விட, இத்தனைக்கும் என்னோடய பேக்ரவுண்ட் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நான் வந்து ஒரு படிப்பு சார்ந்த குடும்பத்திலேருந்து வந்திருந்தா கூட அதை விட அதிகமாக தான் பிள்ளைங்க படிக்கிறாங்க. இப்போ என்ன அவங்க நம்மளை மாதிரி வரும், ஏன்னா நமக்கு அன்னைக்கு இருந்தது வந்து வெறும் பிரிண்ட் புக்ஸ் தான். இன்றைக்கி பசங்களுக்கு பிரிண்ட் புக்ஸ் மாத்திரம் அப்படிங்கிறது இல்லை, அவங்களுக்கு அவங்க கையில் வச்சிருக்க ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது பாருங்கள், இந்த மொபைலுங்கிறது, அதில் நிறைய வாசிக்கிறாங்க. அதுவும் நாலேஜபிளாகவும் அறிவை விரிவுபடுத்திக்கக்கூடிய விஷயங்களையும் தான் வாசிக்கிறாங்க.
அதே மாதிரி புத்தகங்களையும் நிறைய படிக்கிறாங்க. ஆனால் என்னவோ ஒரு ஒரு மாதிரி ஒரு கண்ணோட்டம் வந்து பசங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து புத்தகங்களை நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன் மாதிரி வந்து படிக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு ஒரு பாப்புலரான ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு. தேடி, அதாவது தேடல் அப்படின்றது அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு இல்லை, ஏன்னா அது கூட சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவங்களுக்கு தேடலுங்கிறது தேவையே இல்லை, ஏன்னா அவங்க கைக்குள்ளேயே அடங்கி இருக்கு அந்த தேடலுக்கான கருவி. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா வாட்ஸ்அப்ல வர ஃபார்வர்ட் மெசேஜஸே போதும், அதையே வந்து வரலாறு மாதிரி நினைச்சு படிச்சு ரியாக்ட் பண்ற பிள்ளைங்களெல்லாம் நம்ம பார்க்கறோம் இல்லையா. இருக்கு, ஆனாலும் அது வந்து ஒரு சின்ன பர்சன்டேஜோ இல்லை வந்து அது அதாவது ஒரு நியூஸுக்கு எப்படி வந்து ரியாக்ட் பண்றாங்கிறது வேற. ஆனா படிப்பு அப்படிங்கிறது போதோ இல்லை வந்து நாலேஜ் சேர்க்கணும், தனக்கு வந்து அறிவு சார்ந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது அவங்க செயல்படுற விதமே வேற மாதிரி தான் இருக்கு. டெஃபினட்டா பிரிண்ட் புக்ஸ் படிக்கிறது குறைஞ்சு போயிருக்கு, ஆனா வந்து படிக்கிறதுல இல்லை வாசிப்புல வந்து எனக்கு குறைஞ்ச மாதிரி தெரியல. ஏன்னா அவங்களாம் ஒரு சீராக தான் வாசிச்சுட்டு வராங்க, அவங்களுக்கு தேவையானதை வாசிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து எங்களோட பதிப்பகத்தில் வந்து நாங்கள் இந்த காப்பி எடிட்டிங்க்கு ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் முழுசாக வந்து சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரிகள்லேருந்து பிள்ளைங்கள் வந்து எங்கள் கிட்டே இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் எடுத்துக்கிறாங்க. அப்போ வந்து இந்த அதுவும் மே மாதம் இந்த வெயிலில் எல்லாரும் வந்து எக்ஸாமை முடிஞ்சு ஊருக்கு போனால் போதும் அப்படின்னு இருக்கக்கூடிய சூழலில் கூட பிள்ளைகள் வந்து அவ்வளோ வந்து கர்மஸ்ரத்தையாக வந்து உட்காந்து இது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து எங்களுக்கு வந்து வருட வருடம் பார்த்திங்கன்னா ஆண்டுக்காண்டு வந்து ஒரு அஞ்சாறு பேராவது வந்து நான் வந்து பதிப்புத்துறைக்கு வரணும் அப்படின்னு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோடு திரும்பி வராங்க. ஸோ அதனால் எனக்கு இதெல்லாம் பார்க்கும் போது வந்து அது குறைஞ்ச மாதிரி தெரியல. அது இல்லாமல் எங்களோட இன்னொரு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து சென்னை லிட்ரரி ஃபெஸ்டிவல் அப்படின்னு வந்து இன்னும் சிமிலர் இன்ட்ரெஸ்டோட பீப்புளோட சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் நாங்கள் பார்க்கறது என்னன்னா சென்னை லிட்ரரி ஃபெஸ்டிவல் அப்படின்னு நடத்துறது ஆண்டுக்காண்டு வந்து கல்லூரிகளில் நடத்திட்டு இருக்கிறதுல வந்து நாங்கள் பார்க்கறது என்னன்னா வாசிப்பு பழக்கம் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. பிரிண்ட் புக்ஸுமே வாசிக்கிறது அதிகரிச்சுட்டே தான் வருது அப்படிங்கிறது கண்கூடா தெரியுது எங்களுக்கு. இல்லை இப்போ கல்லூரி மாணவர்கள்கிட்ட நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகும்போது என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிப்பீங்க? அவங்களுடைய வாசிப்பு பழக்கத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணுவீங்க? ஒன்று வந்து புக் கிளப் இந்தியா அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து காலேஜஸ்லேயே வந்து கிளப்ஸ் ஆரம்பிக்கிறோம். அந்த கிளப் வழியா அவங்களுக்கு வந்து மாசத்துக்கு ஒரு முறை நீங்க படிச்ச ஏதாவது ஒரு புத்தகத்தை ரிவ்யூ பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. இந்த கிளப்புக்கு உள்ளேயே வந்து நீங்க படிச்ச எந்த புக்கா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க. அப்புறம் அது ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் அவங்க பண்ணும் போது நாங்க நடுவுல என்ன பண்ணுவோம், ஒரு நல்ல ஒரு எழுத்தாளரை கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட பேச வைப்போம். அப்போ அவர் எழுதின ஒரு புத்தகத்தை பற்றி பிள்ளைங்க வந்து படிப்பாங்க. அப்போது படித்த அந்த அவர் எழுதின புத்தகத்தை படிக்கலைன்னா கூட இப்போ அவர் வந்து பேசினதுக்கப்புறம் அதை போய் படிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கான ஒரு தேடல் ஆரம்பிக்குது அங்கே. ஸோ இதை வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் எல்லா காலேஜஸ்லையும் வந்து. எழுத்தாளர்களுக்கும் வாசகர்களுக்குமான தொடர்பு இருக்கு இல்லையா, நீங்கள் சொல்லும்போது எனக்கு நினைவு வருது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் வந்து ரொம்ப நேசித்து புத்தகங்கள் படிப்பாங்க. ஆனால் அவங்கள போய் பார்க்குறதோ அவங்கள நேரில் பார்த்து உரையாடுறது அப்படின்றதோ வந்து ரொம்ப வந்து கிடைக்க அறியாத ஒரு வாய்ப்பாக தான் அது, என்றைக்காவது எப்போவா தான் கிடைக்கும். ஆனாலும் வந்து இன்றைய சூழலில் வந்து நீங்கள் இந்த வாசகர்களுக்கும் எழுத்தாளர்களுக்குமான அந்த இணைப்பு பாலம் அப்படின்றது ஏதாவது இருக்குதா, உரையாடலுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படுதா? நிறையவே பண்ணிகிட்ருக்கோம், ஏன்னா டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சுங்க, அதை யூஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து நாங்கள் முன்னகர்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் அதுக்காகவே வந்து இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு ஆப் கொண்டு வரப்போகிறோம். இது என்னென்னா வாசகர்கள் ஒரு பக்கம் வந்து எழுத்தாளர்கள் ஒரே இடத்துல வந்து அவங்க ஆன் இன்டர்நெட் வந்து இணையறதுக்கும் அவர்கள் படித்த புத்தகத்தை பற்றி அவங்க வந்து எழுதுறதுக்கும் அதில் ஏதாவது வந்து குவெஸ்டன்ஸ் இருக்குது ஆத்தர்கிட்ட கேட்கணுன்னாலும் ஆத்தர்கிட்ட கேட்குறது, ஆத்தர் லைவாகவே அங்கே இருந்துக்கிட்டே அவருக்கு இமீடியட்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கும், ஆத்தரும் அவரை பற்றி நான் அடுத்த புத்தகம் இப்படி எழுதுறேன் இதை பற்றி எழுதியிருக்கேன் அதை பற்றி எழுதுறேன்னு தன்னை பற்றியும் அவர் தெரியப்படுத்திக்கிறதுக்கும் ஒரு பாலமாக வந்து இந்த பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் ஜூனில் வந்து அது வந்து பெரிய அளவில் கொண்டு வரணும்ன்ட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வந்துடும் கண்டிப்பாக. அதாவது இது வந்து இந்த இன்றைய தொழில்நுட்பத்தினால் சாதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இதை நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. கண்டிப்பாக வாசகர்கள் எழுத்தாளர்களுக்குமான அந்த ஒரு இணைப்பு அப்படின்றது கிடைச்சிட்டாலே வந்து வாசிப்பும் வந்து மேம்படும், அதே மாதிரி வந்து எழுத்துக்களும் வந்து ஒரு மேம்பட்ட ஒரு வகையில் வர்றதுக்கான வாய்ப்பு. அல்டிமேட்டா எல்லா ஆத்தரும் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ரீடர் யாரு, அவருக்கு என்ன தேடல் இருக்கு, அதை நான் கொடுக்க விரும்புறேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதே மாதிரி வந்து வாசகர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை எனக்கு சொல்லி கொடுத்தவரை வந்து நான் அவரோட பேசணும்,
அவரோட வந்து அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை தான் நாங்கள் வந்து இந்த இப்போ இந்த இயர் வந்து எங்களோட மெயின் ஃபோக்கஸே அதில் தான் கண்டிப்பாக அதில் ஒரு பகிர்தலும் இருக்கும். ஏன்னா இவருக்கு தெரியாதது அவர் அது மாதிரி ஒரு பகிர்தல் வந்து அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெளியீட்டாளர்கள் அப்படின்னாலே வந்து புத்தக வெளியீடுவர்கள் தான் வயசானவங்களாக இருக்கணும், அனுபவசாலிகளாக இருக்கணும், இல்லை வந்து ஒரு பெரிய அறிமுகமான ஏற்கனவே அந்த துறையில் இருந்து அறிமுகமானவங்களாக இருக்கணும், இப்படிலாம் இருக்கிறத கடந்து இன்றைக்கு குழந்தைகள் கூட வந்து வெளியீட்டாளர்களாக இருக்கிற ஒரு சூழல் இருக்கு இல்லையா? இது எப்படி பார்க்குறீங்க? அது வரவேற்கத்தக்க ஒன்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து வெளியீட்டாளர்கள் அப்படிங்கிறது இந்த செல்ஃப் பப்ளிஷிங் ஸ்கீமில் வந்து நிறைய பேர் கொண்டு வராங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு உண்மையாகவே ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸையும் கொடுக்கும். அவங்களுக்கு வந்து இன்னும் வளர்ந்து வரும்போது வந்து அவங்க பெரிய எழுத்தாளர்களாக தன்னை வந்து நிரூபிக்கிறதுக்கு அது வந்து கண்டிப்பாக வந்து உதவியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ வெல்கம் சைன். கண்டிப்பாக, ஏனென்றால் கையெழுத்து படிகள் வந்து நடத்தினவங்க பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர்களாக பதிப்பாளர்களாக வரதை பார்க்குறோம். தலைவர் கலைஞர் அவர்களே வந்து மாணவ பருவத்தில் கையெழுத்து படி நடத்தி இன்றைக்கு முரசொலி வந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு வரலாறும் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா காப்புரிமை அப்படின்னு சொல்லும்போது, அதாவது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த காப்புரிமைக்கான நாளுமாகவும் இந்த புத்தக நாளோடு சேர்த்து வந்து அதையும் தான் வந்து இந்த உலகம் கொண்டாடுகிறது. இந்த காப்புரிமை அப்படின்றது அந்த அறிவுசார் சொத்துரிமைன்னு சொல்லுகிற இந்த இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பதிப்பாளராக இது எல்லாருக்குமே உண்டு இல்லை தானே? பதிப்பகத்திற்கும் உண்டு, எழுத்தாளருக்கும் உண்டு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து ஜென்ரலான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்ல மாட்டேன், சரியாக புரிஞ்சிக்காத ஒரு தன்மை எல்லார்கிட்டையுமே இருக்கிறது என்னென்னா, வந்து ஒரு பப்ளிஷர்கிட்ட வந்து நான் என் புக்கை கொண்டு போய் என்னோடய ரைட்டிங்கை எடுத்துகிட்டு போய் கொடுத்து அவங்க புக்காக போடுறாங்கன்னா நான் காப்பிரைட்டை வந்து விட்டு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அது இல்லை, அவங்க என்னைக்கு வந்து அந்த எழுத்தை எழுதியிருக்காங்களோ அன்னையிலேருந்து அந்த எழுத்துக்கான காப்பிரைட்டுங்கிறது அவங்க கிட்ட தான் இருக்குது. பப்ளிஷிங் அப்படிங்கிறது நாங்கள் ஒரு பப்ளிஷராக புக்கை போட்டு அதில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பேஜில் வந்து காப்பிரைட்டுன்னு போட்டு பப்ளிஷர் பேர் போட்டிருக்குன்னா அந்த புத்தக வடிவத்துக்கான காப்பிரைட்டு தான் அந்த பப்ளிஷர்கிட்ட இருக்கே தவிர்த்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்தர் என்ன எழுதியிருக்காரோ அதுக்கான காப்பிரைட் ஆத்தரோடது தான். அவர் நாங்கள் வந்து 10 வருஷம் இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 10 வருஷத்துக்கு அந்த ரைட்டை எங்கள் கிட்ட வந்து அசைன் தான் பண்ணுறாரு. அந்த 10 வருஷம் முடிஞ்சவுடனே அந்த ரைட் அவருக்கு போயிட போது அவர் அந்த புக்கை வேற யாருக்காவது கொடுத்துக்கலாம். அது இந்த 10 வருஷத்துலயுமே அந்த எழுத்து அவருடைய எழுத்து தான். அது வந்து நிறைய வந்து பேர் வந்து அது இந்த நியூ ஆத்தர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நான் நீங்கள் காப்பிரைட்டுன்னு உங்கள் கம்பெனி பேர் போட்டுட்டீங்கன்னா அப்போ வந்து இந்த இது உங்களோடதா அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை, எழுதின அன்னையிலேருந்து அது அவர்களுடையது தான். அது அது வந்து அது அதை வந்து சரியாக கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் எல்லாரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே தான் எங்களுக்கு நிறைய வந்து நீங்கள் காப்பிரைட்டு உங்கள் பேர் போட்டீங்க அப்போ எனக்கு இல்லையா அப்படின்னும் போது அவங்களுக்கு அதை புரிய வைக்கிறோம், நாங்கள் புரிஞ்சுக்கிறாங்க. பட் இது எல்லாருமே கொஞ்சம் ஜென்ரலாகவே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. இப்போது எழுத்தாளர்கள் பார்த்தீங்கன்னா முந்திலாம் வந்து எழுத்து மட்டுமே வந்து தன்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு வருமானத்திற்கான ஒரு வழியாக வைத்திருந்தவர்கள், அது அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு இருந்த ஒரு காலம் வந்து இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு வேலையில் இருந்து கொண்டே வந்து எழுதுவதை வந்து தங்களுடைய ஒரு விருப்பத்திற்குரிய ஒரு விஷயமாக வந்து வச்சிட்ருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான புத்தகங்கள் வந்து நிறைய இப்போ வந்து நீங்கள் வெளியிடுறீங்க ஒரு ஒரு பதிப்பாளராக வந்து எந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் எந்த செக்டர்ஸ் வந்து ஒரு புத்தகங்கள் அதிக அளவில் வருது? சில பேர் வந்து சுயமுன்னேற்ற புத்தகங்கள் அது இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையில் எது அதிக அளவில் உங்ககிட்ட வர புத்தகம் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? பதிப்புக்கு வந்து எங்ககிட்ட வர புத்தகங்கள் அப்படின்னும் போது வந்து எல்லா விதமாகவும் வருது. பட் அதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த இன்னும் கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே இமேஜினேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்குது. அதனால் இந்த கதை எழுதுறது, கதை புத்தகங்கள், அதுவும் வந்து அந்த கதையின் ஊடாக வந்து ஒரு சோஷியல் காஸை வந்து சொல்லக்கூடிய புத்தகங்கள் நிறைய வருது. அந்த மாதிரி எழுத்துக்கள் நிறைய இருக்கு. கண்டிப்பாக, அது ஒரு நல்ல விஷயம் தான். ரொம்ப ரொம்ப வந்து நல்ல விஷயம். கற்பனையோட சேர்ந்து ஒரு சமூக அக்கறையுள்ள எழுத்தாளர்கள் வந்து அதிக அளவில் வர்றாங்க அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம், மக்களின் குரல். வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க. அதாவது நல்ல தலைப்பு இன்றைய உங்களுடைய நிகழ்ச்சியில இருக்கு. அதாவது நாங்க என்ன சொல்லுவோம்னா, இன்றைய சூழல் தமிழக மக்கள் மத்தியில பல மாற்றங்கள் ஏற்படுதுன்னா உடனடியா நூலகத்தை நோக்கி படையெடுத்தாதான் அவங்க வாழ்க்கை மாறும். இதனால வந்து இந்த கடவுள் நம்பிக்கை எல்லாம் அறவே தவிர்க்கலாம். நூலகத்தை வாசிச்சாக்க சொல்ல வரும், தனிமனித ஒழுக்கம் கிடைக்கும், அறிவு செழிக்கப்படும், உடைய வாழ்க்கை நிலைநிறுத்திக்கலாம், மக்கள் மத்தியில் எல்லாம் மேடைகள் பேச்சு உரையாற்றலாம். இந்த மாதிரி பல அறிவுகள் சார்ந்த பயன் மக்கள் பெறணும், நூலகத்தை நோக்கி போறோம்ன்றதான் எங்களுடைய கருத்து. கண்டிப்பா கண்டிப்பா சார், கண்டிப்பா. நான் பல்வேறு வரலாற்று உண்மைகளை வந்து நம்ம தேடி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இன்னொரு நேற்று பேசலாம். வணக்கம், மக்களின் குரல்.
வணக்கம் மேடம். மக்களின் குரல். வணக்கம். சொல்லுங்க. விஜயகுமார் பேசுறேன். சொல்லுங்க சார். புத்தகம் படிக்கிறதுல வந்து கண்டிப்பா ஒரு கருத்து அப்படிங்கறது நம்மளுக்கு எவ்வளவு தூரம் புரியணுமோ அந்த அளவுக்கு பொறுமையா நம்ம நிதானமா அந்த புத்தகத்தை படிக்கிறதுலயும் அந்த புத்தகத்தை படிச்சு முடிச்ச உடனே அந்த ஆசிரியருடைய முன்னுரையையும் தெளிவுரைய கண்டிப்பா படிக்கணும். அந்த ஆசிரியருடைய முன்னுரை இருக்கும், அப்புறம் முடிவுரைங்கிறது இருக்கும், அவங்கள முகவுரை அப்படிங்கிற மாதிரியான தலைப்பு செய்திகள் நிறைய போட்டு வருவாங்க, அதையும் சேர்ந்து படிக்கணும். நிறைய பேர் புத்தகத்தை மட்டுமே படிக்கிறாங்க, ஆனா அந்த ஆசிரியருடைய முன்னுரை என்ன, அவங்க என்ன மாதிரி எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தியான சில ஆய்வுகளை மத்தவங்க எப்படி விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க அப்படி சேர்த்து படிக்கிறது வந்து இன்னும் சிறப்பான ஒரு விஷயமாகும். தவறான கருத்து நிறைய ஈர்ப்பு சக்திகளை கொண்டு இருக்கிறாங்க, அந்த தவறான கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லக்கூடிய முரண்பாடான மற்ற விஷயங்களையும் சேர்த்து நாம படிக்கும் போது எல்லாம் தெரியுது தப்பியது அப்படிங்கறத பிரிச்சு படிச்சு சரிய தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். இல்லைன்னா பொதுவா அந்த ஒரு விஷயமா மேலோட்டமா படிச்சுட்டு போற மாதிரி இருக்கிறது வந்து என்னைக்குமே அது உதவாது. நல்லா ஆழமா பொறுமையா நிதானமா எந்த அளவுக்கு நம்ம அந்த புத்தகத்தை நம்ம ஆழமா படிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த கருத்து நம்மளுக்கு மனசுல பதியும். அந்த கருத்தினுடைய முரண்பாடு எது, பண்பாடு எது, சரியானது இப்படிங்கிறத நாமளே பிரிச்சு எழுத்தாளருக்கும் பதிப்பகத்துக்கும் போடக்கூடிய ஒப்பந்தத்துல விதிமுறைகள் இருந்துச்சுன்னா அது பதிப்புரிமைக்கு வந்து பிரச்சனை வருகிறது. ஆனா இதெல்லாம் நம்ம விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா ஆளும் அரசுகள் வந்து சட்டத்தை கேள்விக்குறியாக கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கூட சட்டமன்ற உறுப்பினர் மூன்று பேர் வந்து தகுதி நீக்கத்துக்கு பரிந்துரை பண்ணுகிறார். ஏற்கனவே 18 பேருக்கு மேலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த ஒரு பத்திரிகைகள் செய்திகள் வந்து தகுதி கலைஞர் செய்திகளையும் வந்து முரசொலி தலையங்கத்தை பற்றி வந்துச்சு. அதுல சூறப்பட்ட கருத்தை மெய்ப்பிக்கும் வண்ணமாக இன்றைக்கு 3 சட்டமன்ற உறுப்பினர்களை இணைக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் என்றால் சட்டம் எங்கே போய்கொண்டிருக்கிறது, நீதிமன்றங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்ற ஆதங்கத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்து இந்த கவனம் தொடர்ந்து நடத்த. நன்றி நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம் நளினி. அதாவது இப்போ அரசுக்கும் புத்தக பதிப்பாளர்களுக்குமான ஒரு உறவுன்றது எப்படி இருக்கு இன்றைய சூழலில்? என்னன்னா பொது நூலகங்களுக்கு, அரசு நூலகங்களுக்கு வந்து புத்தகங்கள் அதிக அளவில், அதுவும் வந்த உடனே புது புது புத்தகங்கள் வந்து போய் சேரணும். அப்பதான் வந்து மக்கள் கிட்ட வந்து அந்த அறிவு தாகத்தை ஏற்படுத்த முடியும், மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது. அதற்காக தான் அரசு வந்து நூலகங்களை வந்து பராமரிக்கிறது, அரசினுடைய ஒரு கடமை அது. அரசு வந்து புத்தகங்கள் வாங்குவது வைப்பது இதுல எல்லாம் வந்து இப்போது இருக்கிற ஒரு சூழல் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இப்போ இருக்கிற சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் ரொம்ப என்கரேஜிங்காக இல்லை. ஏன்னா வருட வருடம் வந்து எல்லா பதிப்பாளர்கள்கிட்டருந்தும் வாங்குறது, புத்தகங்களை வந்து டெண்டர் மாதிரி கால் ஃபார் பண்ணி செலக்ட் பண்ணி அனுப்புறது அப்படிங்கிறது வந்து ஒரு தொய்வு ஏற்பட்டு தான் இருக்குது. ரொம்ப முயற்சி செய்தால்தான் வந்து இது எங்கேயாவது வந்து கொஞ்சம் நகருது. பட் இல்லைனா வந்து இது வந்து இது எப்படி இருக்கணும்னா ஆண்டுக்கு ஆண்டு வந்து ஏன்னா ஒரு பதிப்பகத்திலேயே வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 100 புத்தகங்கள் வந்து வெளியிடுறாங்க. அப்படின்னா சென்னையிலேயே மற்ற எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை தமிழ்நாட்டில் மொத்தமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து லட்சக்கணக்கான புத்தகங்கள் வருது. அதில் வந்து நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் வந்து வேஸ்டான புக்ஸ்ன்னு நினச்சா கூட வந்து மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு 50% புக்ஸாவது வந்து உங்களுக்கு வந்து எல்லாரும் படிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதாக அமைக்கணும்னா அது வந்து கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. ஆனால் அது வந்து அதில் வந்து அவங்க ரொம்ப முனைப்பு காமிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. கண்டிப்பாக இப்போ அது ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டாகவே வந்து எழுந்துட்டு இருக்கு. ஏன்னா சரியாக புத்தகங்கள் வந்து இவங்க எடுக்கிறது கிடையாது, அதுவும் குறிப்பிட்ட சில பதிப்பகங்கள்கிட்டயே எடுத்துக்கிட்டு விட்டுடுறாங்க அப்படின்ற ஒரு இதுவும் உண்டு. இப்போ தேடல் அப்படின்றதான் வந்து இதனுடைய முக்கியமான ஒரு கான்செப்டை. இப்போ புத்தகம் அப்படின்றது வந்து தேடல் தான். இப்போ நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற பள்ளிக்கூடங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற வரலாறுகள் வந்து முற்று முழுதாக வந்து சரியான வரலாறு சொல்கிறாங்களா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இன்றைக்கி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்னைக்கு இப்பொழுது இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இந்தியாவினுடைய முதல் ராணுவ அமைச்சர், பெண் ராணுவ அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் தான் வந்து முதல் பெண் ராணுவ மந்திரி இந்தியாவிலேயே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதனுடைய இதை வந்து இப்படி சொல்லும் போது இதுதானோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய முதல் பெண் ராணுவ அமைச்சர் வந்து இவங்க விஜயலட்சுமி பண்டிட் அவங்க தான்.
இது வந்து அதாவது திருவள்ளூர் இங்கே திருவொற்றியூர் உள்ள கிளை நூலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறப்போ அங்கே ஒரு குழந்தை வந்து இதை பதிவு பண்ணுச்சு, முதல் பெண் இராணுவ அமைச்சர்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி சொல்லும்போது. ஏன் இது எப்படி நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லுது, நான் வந்து நூலகத்தில் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது உண்மையான வரலாறு இருக்கிற இடம் வந்து நூலகம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நூலகத்தினுடைய பயன்பாடு குறித்து உங்களுடைய பார்வை என்ன, எந்த அளவுக்கு இன்னும் வந்து அதை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன்? இல்லை, இது வந்து கரிக்குலம்லேயே வந்து நம்ம வந்து ஸ்கூல் லெவல்லையே வந்து நூலகத்துக்கு வந்து ஒரு விசிட் பிள்ளைங்களை கொண்டு போய் மாதத்துக்கு ஒரு தடவை அங்கே போய் நீங்கள் வந்து ஒரு அரை நாள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணணும், புக்கு படிக்கணும். அப்புறம் அந்த அங்கே படித்த புத்தகத்தை வந்து நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து எல்லாருக்கும் அந்த அசம்பிளின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அசம்பிளியில் வந்து நீங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறத வந்து கரிக்குலம்குள்ளேயே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அது ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ 10வது 12வது வரைக்கும் வந்து கரிக்குலமை தாண்டி வந்து பிள்ளைகள் வந்து அவங்கவுங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு படிக்கிறதுங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஏன்னா அந்த வயசில் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கான தேடலை தவிர்த்து வேற ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது. காலேஜுக்குன்னு வரும்போது மதிப்பெண் நோக்கி தான பிள்ளைங்க எல்லாமே போயிட்டு இருக்காங்க, அப்படிதான் இருக்கு இன்னைக்கு சூழ்நிலை. அதனால அதைதான் பண்றாங்க. அதுல வந்து பிள்ளைங்களை வந்து நீங்க ஏமா போய் படிக்கல இல்ல வந்து நிறைய படி அப்படின்னா கூட தலையாட்டுவாங்களே தவிர்த்து செய்வாங்களாங்கிறது தெரியாது நமக்கு. அதனால் வந்து இதை வந்து ஒரு கரிக்குலம்குள்ளேயே வந்து கொண்டு போய், ஏன்னா எல்லா ஊர்லேயும் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து நான் நினைக்கிறேன் கிளை நூலகங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால பிள்ளைங்களை வந்து இட் இஸ் அ மஸ்ட் ஸ்கூல்லேருந்து வந்து பள்ளிக்கூடத்துலேருந்து அதை வந்து ஒரு பிக்னிக்காக கூட்டிகிட்டு போய் ஒரு அரை நாள் ஒரு மாதத்தில் இல்லை 2 மாதத்தில் அவங்கள அங்கே உட்கார வச்சு புத்தகங்களுக்கு நடுவில் அந்த வாசனையும் அதோட அந்த புத்தகங்களுக்கு நடுவில் உட்கார்ந்துருக்கிறதோட வந்து அழகை வந்து சொல்லி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஆனால் இன்றைக்கி நிறைய பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னா விளையாட்டு பீரியட் அப்படின்றதே வந்து இல்லாத ஒரு சூழலில் இதையும் நம்ம வந்து யோசிக்க தான் வேணும், எப்படி செயல்படுத்துவாங்க அப்படிங்கிறது. ஆனால் கண்டிப்பாக இது செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான். இப்போது வருகின்ற வளரக்கூடிய தலைமுறைகள், வளரக்கூடிய பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பிள்ளைகள், அவர்களுக்கான நூலக வசதி, இப்போ நீங்கள் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களையும் பார்த்தீங்கன்னா நூலகங்கள் இருக்குது, குறிப்பாக அரசு பள்ளிகளில் வந்து நூலகத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு பகுதி ஒதுக்கி தான் வச்சுருக்காங்க. ஆனால் நூல்கள் உள்ளே இருக்குது, ஆனால் பிள்ளைகள் உள்ளே போகிறதுக்கு அனுமதி கிடையாது, அதை பூட்டி வச்சிடறாங்க. அப்புறம் எப்படி பிள்ளைங்கக்கிட்ட வந்து நம்ம இந்த வாசிப்பு பழக்கத்தை எப்படி கொண்டு வர முடியும்? நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பாடத்திட்டத்தோடையே சேர்த்துட்டாலும் கூட அங்கே வந்து பள்ளிக்கூடத்தில் அதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தரணும் இல்லையா, அந்த நூலகத்தை பூட்டி வச்சுட்டு எப்படி பிள்ளைங்க உள்ளே போவாங்க? இல்லை, இது நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப சரியான வந்து ஒரு பார்வை தான். நீங்கள் இங்கே ஏதாவது ஸ்கூலுக்கு போய் பார்த்துட்டு தான் இதை சொல்கிறீங்கிறது நான் எனக்கு தெரியுது. ஏன்னா இந்த ரோட்ரி இன்னர்வீல் இது மூலமாகவும் நாங்கள் நிறைய ஸ்கூல்ஸில் வந்து லைப்ரரிஸ் செட் பண்ணி ஷெல்ஃப் இல்லாதவங்களுக்கு ஸ்கூல்ஸில் வந்து இந்த ஷெல்ஃப் ரெடி பண்ணி அதுக்கான புத்தகங்களையும் கொடுத்துக்கிட்டு வரோம். ஒரு சில பள்ளிகளில் மாத்திரம்தான் பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து ஒழுங்காக வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. பிள்ளைகளுக்கு அது ஒரு ஒரு 20 நிமிஷமோ 30 நிமிஷமோ பிள்ளைங்களை வந்து அந்த ரூமில் கூப்பிட்டுட்டு வந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற புத்தகத்தை எடுத்து படிங்க அப்படின்னு சொல்கிறது. ஆனால் பெரும்பாலான பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா அது பூட்டியே தான் இருக்குது. கேட்டால் வந்து புத்தகத்தை கீழ்ச்சிருவாங்க பசங்க, அப்புறம் எங்களுக்கு மறுபடியும் புக்ஸ் இருக்காது அப்படிங்கிறாங்க. அப்புறம் நீங்கள் வெறும் ஷெல்ஃபுக்குள்ளே வைக்கிறதுக்காக புக்ஸ் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அந்த இது வந்து நான் நினைக்கிற பிள்ளைகளோட சேர்ந்து வந்து அங்கே இருக்கக்கூடிய வந்து ஆசிரியர்களுக்கும் வந்து பசங்களை வந்து கொஞ்சம் படிக்க வைக்கணும், ஸ்கூல் கரிக்குலமை தாண்டி படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளேயும் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். இப்போ இப்போ புத்தகங்கள் மட்டும் கிடையாது, இப்போ வந்து பிரிண்டட் புக்ஸ் மட்டும் கிடையாது, இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி முதலே பேசுகிற மாதிரி இ புக்ஸ் அப்படின்றது வந்து நிறைய நீங்கள் வந்து கிண்டில் அப்படின்னு எடுத்துட்டோம், அதில் எத்தனை புத்தகங்களை வேணுமானாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம், எங்கே போனாலும் அதை கையில் ஒரு சின்னதாக ஒரு எடுத்துகிட்டு போக முடியும். இன்னொன்று வந்து ஆடியோ புக்ஸ் நிறைய வந்துருச்சு. இப்போ சென்னையில் வந்து அது மாதிரியான வாய்ப்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்கு இப்போ போய் படிக்கிறதுக்கு அந்த மாதிரி? இல்லை, ஆடியோ புக்ஸுங்கிறது வந்து நம்ம வந்து நம்ம மொபைல்லையே நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு கேட்டுக்கலாம், ப்ளஸ் வந்து ஐபேட்லேயோ இல்லை எதுலனாலும் பண்ணிக்கலாம். இது வந்து வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் இப்படி பண்ணிக்கலாம். பட் வசதி வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறவங்க வந்து ஆடியோ புக்ஸ் கேட்கணும் போகணும் அப்படின்னாங்கன்னா வந்து லைப்ரரிஸில் கூட இப்போ அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் என்ன அதை பெருசாக வந்து இன்னும் வந்து யாருக்கும் தெரியப்படுத்தாமல் இருக்காங்க. ப்ரைவேட் லைப்ரரிஸ் லைக் பிரிட்டிஷ் கவுன்சிலோ இல்லை அமெரிக்கன் கவுன்சிலேட்டோட லைப்ரரி இல்லை ரோஜா முத்தையா லைப்ரரி இங்கெல்லாம் போனீங்கன்னா அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. பட் எல்லாருக்குமான லைப்ரரியில் கனிமரா லைப்ரரியில் இது எவ்வளோ தூரம் வந்து நம்ம ஊரில் வந்து பழக்கப்படுத்துகிறாங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அது அது ஒரு மைனஸாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புத்தகங்கள் எங்கே இருந்தாலும் வந்து அதை தேடி கொண்டு பிடிச்சி கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் அவர்கள் சொல்லும்போது சொல்லுவார், மூளையிலோ ஒரு சிறுநூலும் புது நூலாயும் முடித நிலையை சுமந்து வந்து தருதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து உங்களை மாதிரி பதிப்பகத்தாருக்கு தானே பொருந்தும், நீங்கள் அந்த மாதிரி வந்து நல்ல புத்தகங்களை எங்கே அதாவது வெளியிடுவதற்கு
வசதி இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட நீங்க தேடி போய் அந்த புத்தகங்களை வாங்கி பதிப்பிடுறது உண்டா? கண்டிப்பா. இவர் ஒரு நல்ல எழுத்தாளர் அப்படின்னு தெரிஞ்சா உடனே அவர்கிட்ட தேடி போய் புத்தகங்கள் வாங்கி பதிப்பிடுறது? நல்ல எழுத்தாளர் அதனால தெரிஞ்சு நாங்க போறதுங்கிறது மட்டும் இல்ல, புதுசாக வர எழுத்து, ஏன்னா நல்ல எழுத்தாளர் அப்படின்னா வந்து தைரியமாக போய் வாங்கிடுவோம் எந்த பதிப்பாளராகவும், ஏன்னா அதை வந்து விற்க முடியும், காசாக்க முடியும் அப்படிங்கிறது அல்டிமேட்டாக ஒரு கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் தானே. ஆனால் புது எழுத்தாளர்கள், அதாவது வளர்ந்து வரக்கூடிய எழுத்தாளர்கள் கிட்ட கூட வந்து இந்த மாதிரி நல்ல எழுத்துக்கள் இருக்கு. அப்போது வந்து நாங்கள் வந்து ஒரு ரிஸ்க் தான் எடுக்கிறோம் அந்த மாதிரி புது ரைட்டர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணும் போது, அதையே வந்து நிறைய பப்ளிஷர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். கண்டிப்பா. அது இப்ப இருக்கிற டெக்னாலஜில வந்து நீங்க வந்து ஒரு 50 புத்தகங்கள் கூட வந்து பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்றப்ப அது வாய்ப்புகள் அதிகம் தான். ஒரு நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம், மக்களின் குரல். வணக்கம். சொல்லுங்க சார். அதாவது மேடம், முதல் கற்றது கைமான அளவு, கல்லாதது உலக அளவு. லைப்ரரியில போய் எல்லா புத்தகம் பல தலைவர்கள் எழுதிய புத்தகம் படிக்கும்போது என்ன பண்ணா, நம்ம வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்துவாங்க தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது வந்து பழக்க வழக்கங்கள், பொது அறிவு ஏற்படும். நண்பர்களுடைய பழக்கம் வரும்போது அவருடைய கருத்துக்களை நம்ம ஏதாவது ஏத்துக்கும் போது எப்படி உலக நடப்பு இருக்கு, உலகத்துல என்ன நடந்துட்டு இருந்திருக்கு, எப்படி எல்லாம் வறுமையில மக்கள் இருந்திருக்காங்க, இப்படி எல்லாம் பெரிய பெரிய தலைவர்களை சமாளிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுங்க. கண்டிப்பா. நல்வொழுக்கம் வரும், அதுல பழக்க வழக்கம் வரும், பண்பாடு வரும், நம்ம நம்மளுடைய கலாச்சாரம் தெரியும், மொழி தெரியும், உலக வரலாறு தெரியும், விழிப்புணர்ச்சி ஏற்படும், கண்டிப்பா கண்டிப்பா சார், உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப அருமையா பதிவு பண்ணீங்க, நன்றி. இன்னொரு நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம், மக்களின் குரல். வணக்கம். நான் டாக்டர் ஹரிஹரன் பேசுறேன். சொல்லுங்க சார். நான் வந்து நூலக அறிவியல் மேம்பாட்டு அமைப்பினுடைய பவுண்டர் பேசுறேன். மகிழ்ச்சி. சொல்லுங்க சார். நாங்க வந்து 2002 இருந்து இந்த அமைப்பு மூலம் வந்து புத்தகத்தை வந்து மக்கள் வாசிக்கிறது, நிறைய வாசிப்போம் நேசிப்போம் இந்த நிகழ்ச்சி மூலம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதற்கு அடிப்படையா காரணம் வந்து பாத்தீங்கன்னா, கார்பரேஷன் ஸ்கூல் பிள்ளைங்களை முதல்ல நாங்க டார்கெட் பண்ணோம். முதல்ல கன்னிமாரா லைப்ரரியில 2002 ஒரு 10 வருடங்களாக கன்னிமாரா லைப்ரரி டைப் வச்சு கார்பரேஷன் ஸ்கூல்கள்லாம் போயிட்டு அந்த பிள்ளைங்களை அழைத்து வந்து படிக்கும் போதே நூலகத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்ற அமைப்பில் வந்து அவங்களுக்கு நிறைய வந்து கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, நூலகத்தை எப்படி பயன்படுத்தல சொல்லி கொடுத்து ஒரு 10 வருஷம் வந்து அவங்களை ஊக்குவித்து அவங்களுக்கு பரிசு கொடுத்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, ஒரு உறுதிமொழியை நாங்க பண்ணோம். எல்லாரும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயும் வந்து இந்த உறுதிமொழி நாங்க வந்து அடிப்படை வந்து நம்ம யார பார்க்கணும், தாய்மார்களை வந்து புத்தகங்களை குழந்தைகளுக்கு பரிசளிக்க சொல்லணும். வருங்காலங்களில் புத்தகங்களையும் பரிசளிக்க செல்வோம். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமும், ஒரு மாசைக்கு ஒரு புத்தகத்தையாவது நாம வந்து படிக்கணுங்கிறத உறுதிமொழி எடுத்து சொல்லுவோம். கண்டிப்பா சார். இப்போ பள்ளிக்கூடங்களுக்கு நீங்க போகும்போது அங்க ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருந்தது உங்களுக்கு? ஆசிரியர் ஒத்துழைப்பு நிச்சயமா இல்ல. பாத்தீங்கன்னா கார்பரேஷன் ஸ்கூல் குழந்தைகளை கைட் பண்ணி கூட்டிட்டு வரத கூட அந்த ஆசிரியர் வரல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒர்க்கிங் டேல வச்சிருந்தா நாங்க வருவோம், நீங்க வந்து சண்டே வச்சிருக்கீங்க நாங்க வரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. பட் இருந்தாலும் நாங்க எங்களுடைய ரெப்ரஸண்டேட்டிவ் நம்ம வாலண்டியர்ஸ் அவங்களை கூட்டிட்டு வந்து அந்த பெற்றோர்கள் ரொம்ப அருமையா இருக்கிறாங்க. புத்தகத்தை பார்த்தோன்னு அவங்களுடைய அந்த குழந்தைகளுடைய வந்து எண்ணங்களும் வந்து ஒரு சந்தோஷத்தை பாத்தீங்கன்னா, கன்னிமலைகளை கூட்டிக் கொண்டு போகும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அப்ப அந்த புத்தகங்களை வந்து பரிசெடுத்த ஒருதான் கல்வி அமைச்சர் இருந்த போது அன்பழகன் வழியா கூட ஒரு புத்தகத்தை கொடுத்தோம். நூலக வரவழாவில் இவ்வளவு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்ப அது இல்லாம என்ன பண்ணோம், ஒவ்வொரு ஸ்கூல்லையும் காலேஜ் நூலகங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நாங்களே வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி பயிற்சி அம்சம், ரீடிங் ஹேபிட் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இது பாத்தீங்கன்னா அந்த ஒரு புக்கு பிளாக் மாதிரி சொல்லுவாங்க, அவங்களுக்கு கொடுத்து உங்க வீடுகள்ல இது வச்சுக்கணும்னு சொல்லுவோம். அப்ப கலாமுடைய ஹோம் லைப்ரரி உங்களுக்கு தெரியும், அது ஒவ்வொரு வீட்டுல வந்து மினிமம் 20 புக் வச்சு ஆரம்பிக்க சொல்றாங்க. அந்த 20 புக்கையும் வந்து மதியம் நைட்டி இரவு டின்னர் சாப்பிடும் போது அவங்க பேரண்ட்ஸ் அந்த டைனிங் டேபிள் உட்காந்து இந்த ஏதாவது ஒரு புத்தகத்தை பத்தி குழந்தைகளுடன் படிக்கணும்னு சொல்றாங்க. இந்த 20 வந்து 200 ஆச்சுங்க, 200-2000 ஆச்சுங்க. இதுதான் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு விட்டு செல்லக்கூடிய அரிய சொத்து அப்படிங்கிறாரு. கண்டிப்பா, ஒரு அருமையான ஒரு ஒரு பணியை நீங்க வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. அதுவும் வந்து பள்ளிக்கூடத்து குழந்தைகளிடம், அதிலும் நீங்க வந்து மாநகராட்சி பள்ளி குழந்தைகளிடம் இதை எடுத்துட்டு போயிருக்கீங்க வெற்றிகரமாக அப்படின்றதே வந்து வாழ்த்துக்கும் பாராட்டுக்கும் உரியது. மிக்க நன்றி உங்களுடைய கருத்துக்கு. இன்னொரு நேயர்களை நம்ம பேசிடலாம். வணக்கம், மக்களின் குரல். ஹலோ. வணக்கம், சொல்லுங்க. மேடம், நான் ராபின்சன் பேசுறேன்.
சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க சார்? அண்ணா நகர்ல இருந்து பேசுறேன் சொல்லுங்க. இந்த புக்ஸ்ன்றது லைப்ரரியில வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு வடிவங்கள் தான், புத்தகம்ன்றது ஒரு வடிவம். சோ இது காலம்பர்ல இருந்து பசங்க வந்து படிக்கிற பசங்க வந்துட்டு புக்ஸ் எடுத்துன்னு போயிட்டு திரும்பி அந்த புக்ஸ் இருக்கிற அறைக்குள்ளறையை உட்காந்து திரும்ப ஒரு லைப்ரரி நிறைய புக்ஸ் இருக்கும் போது அங்க அவங்களுக்கு கண்ணில் தென்படுறதெல்லாம் புத்தகம்ன்றதுனால ஒரு போர்டம் ஏற்படும். ஸோ ஆக்சுவலா அந்த புக்ல இருந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃபுள்ளார ஒரு ஒரு எழுத்தாளர் வந்துட்டு ஒரு 1000 எழுத்துல வந்துட்டு எழுதியிருப்பாரு. ஆனா அந்த புத்தகம் மூடப்பட்டதுனால அது அது வந்து ஒரு சிறையில அடைஞ்ச மாதிரி அந்த எழுத்துக்கள் எல்லாம் ஆக்சுவலா அந்த எழுத்துக்கள் எல்லாமே வெளியே கொண்டு வரணும்னா லைப்ரரிய வந்துட்டு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ஆக்கணும். ஸோ அது ஒர்க் ஷாப் மாதிரி ஆகணும்னா அதுல வந்துட்டு அந்த இன்டெலெக்சுவல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும், டீச்சர்ஸ் வந்து அந்த புக்கை வந்துட்டு இன்னொரு விதமா எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற ஒரு ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் வந்து லேர்ன் பண்ணும். ஸோ அப்போ வந்துட்டு ஹேண்ட் ரைட்டிங் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா ஒரு குட் ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அது பிராண்டட் இட் லைக் கேலிகிராஃபி. ஸோ அந்த கேலிகிராஃபி என்ற பிராண்ட் வந்துட்டு இந்த இங்கிலீஷ் மொழியில இருக்கும்போது அதே மாதிரி வந்துட்டு இந்த புத்தகத்தில் இருக்கிற எழுத்து எல்லாமே வந்துட்டு என்னுடைய மொழியில என்னுடைய தாய்மொழியில நான் அழகா எழுதும் போது அதுக்கு நான் ஒரு பிராண்ட் கொடுக்க முடியல, அதுக்கு இந்த இந்த கவர்மெண்ட்ல எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. சோ இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா அனைத்து புத்தகங்களுமே வந்துட்டு ஓவியங்கள் ஆகும்போது எப்படி ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ்க்குன்னு ஒரு காலேஜ் இருக்கோ அதே மாதிரி ஒரு கலர் பென்ஸ்க்குனே வந்துட்டு ஹேண்ட் ரைட்டிங்ல வந்துட்டு நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு, ஹிடன் சயின்சஸ் இருக்கு. ஸோ படிக்கிறது வர எழுதுறது வந்து 85% ஆஃப் பிரெயின் செல்ஸ் வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு ஒரு ஃபண்டமெண்டலா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 15% ஆஃப் பிரெயின் செல்ஸ் வந்து சும்மா பார்த்து படிக்கிறதோட நிப்பாட்டுறதோட அது எழுதும் போது என்ன ஆயிடுதுன்னா அந்த பேலன்ஸ் பிரெயின் பவர் வந்து ஒர்க் ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஸோ அது மெயின் இந்த புக்ஸ் வந்துட்டு நிறைய பப்ளிஷ் வந்து இட் இஸ் லைக் பொல்யூஷன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பாக்குற என்னுடைய இதுல வந்துட்டு ரொம்ப பொல்யூஷனா இருக்கு. பட் எதை நான் தேர்ந்து எடுக்கணும் அப்படின்னும் போது ப்ரொஃபஷனா எனக்கு இது வருமா, எனக்கு இது என் வாழ்க்கையில இது என் கை கொடுக்குமா அப்படின்னும் போது அங்க எனக்கு கேள்விக்குறியா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா, அதாவது புத்தகங்கள் தேர்ந்தெடுத்து படிப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு மொத்த புத்தகங்களையும் ஒரே இடத்துல பார்க்கும்போது சில நேரங்கள் வந்து எதை படிக்கிறது எதை இது பண்ணுறது அப்படின்ற ஒரு இது வரும். இப்போ அதாவது என்னென்னா இப்போ மாணவர்களை வந்து நூலகங்களை நோக்கி வர வைப்பதற்கு சொன்ன மாதிரி வந்து வெறும் புத்தகம் அப்படின்னு மட்டுமே அங்கே பார்க்கும்போது வந்து ஒரு மாதிரி போரிங் ஆகிடும் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்கிறதும், அது வேறு வேறு வடிவங்களில் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் வந்து ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பாக. அது வந்து ஏன்னா இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் இளைய தலைமுறைகள் வந்து ஒரு ஒரு புதுமை விரும்பிகளாக ஏதாவது புதுசாக வேணும் புதுசாக வேணும் அப்படின்னு மாற்றி யோசி அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சுக்கலாம் விக்கிபீடியாலையும் போய் தெரிஞ்சுக்கலாம், ஒரு பவர் பாயிண்ட்ல போய் தெரிஞ்சுக்கலாம், இல்லை வந்து ஒரு ஆடியோ விஷுவல் வேற ஏதாவது ஒரு மூவியா தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ இட்ஸ் ஒன்லி அ வே ஆஃப் எக்ஸ்பிரஷன். அந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப்பாக இருக்கணும், அந்த லைப்ரரி வந்து ஒரு புத்தகங்களை வச்சு படிச்சுட்டு வந்துற மாதிரி இல்லாமல் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி அதை வந்து செயல்படணும் அப்படின்னு வந்து இல்லை, அது வந்து அவர் வேற ஏதாவது மீன் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் வந்து இது வந்து எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது எழுத்துங்கிறது ஒரு விதமான ஒரு வடிவம் தானே, அதை வந்து நம்ம வந்து ஏன் வந்து அவர் வந்து அந்த புத்தகத்தை வந்து ஏதோ குண்டுக்குள்ள போட்டு அடைச்சா மாதிரி மீன் எழுத்தை வந்து குண்டுக்குள்ள போட்டு அடைச்சா மாதிரி நினைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இது வந்து ஒருத்தரோட எண்ணோட்டத்தை வந்து அவர் வந்து அதுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு புக்கு வடிவத்தில் அப்படின்னும் போது எனக்கு வந்து அதை அப்படி பார்க்க முடியல, அவர் சொன்ன மாதிரி பார்க்க முடியல. பட் லைப்ரரிஸை வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸாக ஆக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு தேவைதான். இப்போ தியேட்டர் வழியாக நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு புத்தகத்தில் என்ன சொல்கிறோமோ அதை வந்து நாடகத் மூலமாகவும் இல்லை வந்து பிளே மூலமாகவும் அதாவது தெரு பிளேஸ் இது சொல்லுவோம் ஸ்ட்ரீட் பிளேன்னு சொல்வோம் இல்லையா அது மூலமாகவும் கொண்டு வரலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி பல்வேறு வடிவங்களில் கொண்டு வரலாம். எழுத்துங்கிறது ஒரு வடிவம், அதனால இது வந்து இது இருக்கக்கூடாதுனோ இல்லை இது அதிகமாக இருக்குங்கிறதோ ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக அது அது நூலகங்களை நோக்கி குழந்தைகளையும் மாணவர்களையும் இன்றைய இளைய சமுதாயத்தை புத்தகங்களை நோக்கி வர வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கவனிக்க வேணும். அது 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 குறித்த ஒரு நடவடிக்கைகளை வந்து நம்ம எடுக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய நவீன தொழில்நுட்பங்கள் மூலமாக நிறைய வந்துருச்சு, ஆனால் இன்னும் மேலும் மேலும் வந்து அதை
வந்து புதுமைகளை அதை புகுத்தி கொண்டே இருந்தால்தான் இன்றைய இளைய தலைமுறையை வந்து புத்தகங்களை நோக்கி கவர்ந்து இழுக்க முடியும் அப்படிங்கிறதான் வந்து இன்றைய யதார்த்தமான உண்மை. உங்களுடைய கருத்துக்களை எங்களோட இவ்வளவு நேரமாக பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மக்களின் குரல் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.